எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான கிராமத்து சுவையில் ஒரு டிஃபன் சாம்பார் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதாவது குருமா ப்ளஸ் சாம்பார். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இட்லி தோசைக்கு நல்லா தண்ணியாக வச்சுட்டு நல்லா நிறைய ஊற்றி நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் சுவையிலேயே இருக்கும். நிறைய பேருக்கு வைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டாகவும் ஈஸியாகவும் இதை எப்படி வந்து அருமையாக வைக்கலான்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு நல்லா தோலோடையே எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருக்குது, அதனால் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. டீஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை லேசாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் இதை ஊற்றிடக்கூடாது. லேசாக துருன மாதிரி பல்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரி. அதுவும் ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா டக்குன்னு துருவிடும். எடுத்து நம்ம அந்த பருப்பு கடைசல் செஞ்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அது நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம ஜீரகம்லாம் பொடிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் போட வேண்டியதில்லை. இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டுடலாம், எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இப்போ நல்லா காரம் எல்லாம் நல்லா உரைச்சிக்கும். இதில் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதில் போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள். இதுலேயே கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். பாருங்கள், கருவேப்பிலை மல்லி இலை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிச்சு போட்டுக்கலாம். இதுலேயே லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு பாருங்கள், பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக இதிலே கொஞ்சம் சுடுதண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஊற்றி இந்த கிண்ணத்துலேயும் கொஞ்சம் ஊற்றி ஊற்றிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சுக்கிட்டா கூட இது வந்து நல்லா தோசைக்கு இட்லிக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் என்ன பண்ணலாம், ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ரெண்டு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம், நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கும். நல்லா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு இதை நல்லா தண்ணி அப்படி ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த சாம்பாரை இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.